பேஜ்வொர்க். ஏடிஎம்கே அப்படின்னு ஒரு பெரிய கட்சி எடப்பாடியார் கைக்கு வந்ததுக்கப்புறம் அது ஒரு சாதி கட்சி அப்படின்னு பெயர் வாங்குற அளவுக்கு போயிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு உதாரணம் தான் கிருஷ்ணகிரியில நடந்த சம்பவம். கிருஷ்ணகிரியில சோக்காடி அப்படின்ற கிராமத்துல கோவில் புனரமைப்பு பணிக்காக கிரானைட் பாலிஷ் போடுற பணி நடந்துட்டு இருந்திருக்கு. அங்கிருந்து கிளம்பின தூசி எல்லாம் ஆதி திராவிடர் மக்களோட வீடுகள்ல படிய ஆரம்பிச்சிருக்கு. தூசி படியாம இருக்கிறதுக்கு இங்க ஒரு தடுப்பு ஒன்று அமைக்கலாமேனு அந்த சமூகத்தை சேர்ந்தவர் கேள்வி கேட்டதுக்கு, நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்துருச்சான்னு ஏடிஎம்கே ஒன்றிய செயலாளர் சோக்காடி ராஜன் அவரை தாக்கி இருக்காரு. பதிலுக்கு இவரும் அவரை தாக்கி இருக்காரு. ரெண்டு ஊர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நீங்க தான் எப்படியாவது தலையிட்டு நிறுத்தணும். முடியாது, இவங்களை இப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ண மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க தடிகளையும் கட்டைகளையும் கொண்டு அவங்களை தாக்கியிருக்காங்க. சில ஆதி திராவிடர் வீடுகளுக்கு தீ வச்சு கொளுத்தியும் இருக்காங்க. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட சிலரை மட்டும் அரெஸ்ட் பண்ண காவல்துறை சோக்காடி ராஜனை தேடிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணகிரி அருகே சோக்காடி கிராமத்தில் இரு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக 23 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் 13 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. சோக்காடி கிராமத்தில் பட்டியலின மக்களின் குடியிருப்புகள் மீது தாக்குதல், குடிசைக்கு தீ வைப்பு போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்த நிலையில் இதுகுறித்த ஒரு நடவடிக்கையை காவல்துறை அதிகாரிகள் எடுத்துள்ளனர். இது மட்டும் இல்லாம அங்க மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்களோட காதல் திருமணத்துல பிரச்சனை ஏற்பட்டது. அங்க இருக்கிற புறம்போக்கு நிலத்துல ஆதி திராவிட மக்களுக்கு அரசு பட்டா வழங்க முடிவெடுத்தப்போ அந்த நிலத்தை மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க ஆக்கிரமிச்சதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அங்க நடந்திருக்கு. சாதி வெறிதா கூட, சாதி பெருமிதம் தான் பிரச்சனை. எங்க கிருஷ்ணகிரிய இப்படி சாதி கலவர பூமியா மாத்தினதுக்கு அரசியல் கட்சிகளோட பங்கு ரொம்ப முக்கியமா இருக்குன்னா, நம்ம கேவி முனுசாமிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க. கிருஷ்ணகிரிய தன்னோட கோட்டையா வச்சிருந்த கேபி முனுசாமி அதை கை நழுவ விட்டுருக்காரு. இதுக்கு காரணம் முஸ்லீம்களும் ஆதி திராவிட மக்களும் தான் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இந்த முறை கிருஷ்ணகிரி எம்எல்ஏ தொகுதியை கேபிக்கு ஒதுக்காம அவருக்கு வேப்பனஹள்ளியே ஒதுக்கியிருக்காங்க. இந்த கோபத்தை தான் அவர் காட்டுறாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி. அட, நம்ம கேபியோட ஜாதி பற்ற பத்தி சொல்லணுமா என்ன? அவருக்கு நாட்டுப்பற்ற விட அவரோட சாதி பற்று தானே ரொம்ப முக்கியம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தப்போ ஏடிஎம்கேவும் பாமகவும் கூட்டணியில இருந்தது. அந்த சமயத்துல இவர் ஏடிஎம்கே கொடியில அண்ணாவை தூக்கிட்டு மாம்பழத்தெல்லாம் வச்சிருந்தாரு. இவரோட வளர்ப்பான ராஜனும் இப்ப வீடுகளை கொளுத்திருக்காரு அப்படின்னு சொல்றதுல ஒண்ணும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க.